கடிஷ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஜைலோ டி ஃபோர், இது 2018 மாடல். இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்டர் ஜாயின்ட் பேரிங் போயிருக்கு. அதேமாரி கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்ஜின் ஆயிலோட சேஞ்சும் நான் இதில் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜின் ஆயிலை ட்ரை பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஆயில் நல்லா ட்ரை ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு நான் ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே உங்களுக்கு ஜைலோ D4 D2வோட ஆயில் ட்ரைனட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் எங்கள் இடத்துல தான் வரும். இப்போ நான் ஆயிலை ட்ரைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் என்ன ட்ரை பண்ணுறேன், இப்போ இந்த ஆயில் என்ன கண்டிஷன் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ட்ரை பண்ணணும்னா அதை நீங்கள் கையில் எப்படி எடுத்து பாருங்கள். இது எடுத்து பார்த்து உங்களுக்கு லைட்டாக அப்படி தொடச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கை க்ளீன் ஆகுது பாருங்கள். அப்போ அந்த மாதிரி க்ளீன் ஆயிடுச்சுன்னா இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதில் வந்து உங்களுக்கு கார்பனோட இது வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த டைமில் நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஜின் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும். இதை நீங்கள் இப்போ நீங்கள் கையை எப்படி தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக உங்களுக்கு மை மாதிரி கருப்பாக இருந்ததுன்னா, ரொம்ப பிளாக்காக இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து உங்களுக்கு சுத்தமாக ஒர்ஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதை ஈஜிஆரோட மால் ஃபங்க்ஷனு, அதாவது ஈஜிஆர் சிஸ்டம் வந்து எதனா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பிஸ்டன் ரிங்ஸ் வழியாக உங்களுக்கு சைலன்சரோட புகை வந்து உங்களுக்கு உள்ளே இறங்கும். அப்போ அந்த மாதிரி உள்ளே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா கூட ஆயில் உங்களுக்கு ரொம்ப பிளாக் ஆகிடும். அந்த மாதிரி அதேமாரி உங்களுக்கு தெர்மோஸ்டாட் ஹவுசிங்கை நீங்கள் ஏதாவது வால்வை எடுத்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கூலிங், உங்களுக்கு இன்ஜின் அதிகமாக கூலிங் ஆயிடுச்சுன்னா கூட மாறி மாறி உங்களுக்கு ஓவர் ஹீட்டு கூலிங்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி பிரச்சனை வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கார்பன் டெபாசிட் அதிகமாக இல்லை. இந்த டைமில் நீங்கள் ஆயிலை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஆயில் இன்ஜின் க்ளீனாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறேன். ஆயில் ஃபில்டரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் வரும். இப்போ நான் ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சைலோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணனா நீங்கள் இந்த இடத்துலேருந்தே லூஸ் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் டூல்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கடைங்களே டூல் கடைங்களே கிடைக்கும். இந்த மாதிரி டூலை வச்சு நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு டைட்டாக இருந்தாலும் இந்த ஃபில்டர் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உங்களுக்கு கழட்டும். அதேமாதிரி ஆயில் ஃபில்டர் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் மேலே ஆயில் ஃபில்டருக்கு மேலே ஆயில் கூலர் ஓஸ் வரும். அந்த ஆயில் கூலர் ஓஸ் எப்போவுமே செக் பண்ணிங்க. இப்போ நீங்கள் டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் டைட் தான் பண்ணோம். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு டவுட்டாக இருக்குன்னா கொஞ்சம் டூலை வச்சு லைட்டாக நீங்கள் டைட் பண்ணுங்கள். இப்போ நான் ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஜாயின்ட் பேரிங் வந்து உங்கள் லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல தான் வரும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஜாயின்ட்டோட ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வரும். உங்களுக்கு இப்போ கியர் பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு பவரை வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட் ரியர் வீல் மூவிங் வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டு உங்களுக்கு வரும். அந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டராக வந்து உங்களுக்கு பேலன்ஸுக்காக இந்த சென்டர் ஜாயின்ட் பேரிங் வரும். இந்த பேரிங்கில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங்லையோ இல்லை வண்டி ஒரு மழை தண்ணியிலையோ இல்லை மழையிலையோ உங்களுக்கு இல்லை ஒரு தண்ணி முழுகிற அளவுக்கு இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு போயிடுச்சுன்னா இந்த பேரிங் உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா உங்களுக்கு பேரிங் போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஷீல்டு தான் வரும். இது ஒரு சாதா பால் பேரிங் தான் வரும். அதனால் இதில் உங்களுக்கு தண்ணி போகாமல் நீங்கள் பார்த்துக்கணும்னா இதை நீங்கள் ஒரு ஒரு வாட்டி நீங்கள் மழையில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நீங்கள் ஆயில் கொஞ்சம் ஒரு சின்ன ஆயில் கேனில் வச்சு நீங்கள் ஆயில் பம்ப் பண்ணிங்கனாவே போதும். இந்த பேரிங் வந்து உங்களுக்கு லைஃப் பண்ணலாம். அது பண்ணும்போது அது பண்ண தவறிட்டிங்கன்னா என்ன ஆகும்? இந்த பேரிங் போவோம். இந்த பேரிங்கை நீங்கள் கழட்டணும்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட ஜாயிண்டை நீங்கள் கழட்டணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டோட ரியரோட மவுண்டிங் இருக்கும். இந்த ரியரோட மவுண்டிங்கை நான் லூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டை பேரிங்கை நான் இப்போ வெளியெடுக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டோட பேரிங் பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஜாயின் பேரிங்க வந்து 18-19 நெட் வரும். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு இந்த அசம்பிளி வெளியெடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜைலோட ஜாயிண்ட் அசம்பிளி நான் ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் இருக்குது. எப்போவுமே வந்து நீங்கள் ஜாயிண்ட்டை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷன் கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். இப்போ இதில் இந்த ஃப்ளாஞ்சோ இதுவும் இந்த பொசிஷனில் இருக்குன்னா இதே தான் உங்களுக்கு இருக்கணும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இதோட பொசிஷன் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரணும். உங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு கடைசியில் மாட்டும்போது நான் உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் சொல்கிறேன். இந்த அலைன்மெண்ட் மாறி இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட்டோட பேரிங்க்கு வந்து லோடு அதிகமாகும். அதேமாதிரி இந்த வண்டியிலேயே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட்டோட வெயிட்டு தான். இந்த வெயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் ஏற்கனவே லோடு அதிகமாகும். அதில் வேறு இதில் இது இந்த ஜாயிண்ட்டோட பொசிஷன் நீங்கள் திருப்பி போடும்போது அந்த அலைன்மெண்ட் திருப்பி போடும்போது இன்னும் அதிகமான கம்ப்ளைண்ட் வரும், வைப்ரேஷன் வரும். ஒரு வண்டியை நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்பீடு பிரேக்குக்கு நீங்கள் நியூட்ரல் பண்ணுறீங்களாவே உங்களுக்கு டக்க டக்கடான சவுண்டு வரும். இப்போ நான் இதை சென்டர் ஜாயிண்ட் பேரிங்கை வந்து ரிமூவ் பண்ணுறேன். இந்த சென்டர் ஜாயிண்ட் பேரிங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சீஸ் ஆகிருக்கு. இப்போ நான் இதை வெளியெடுக்கிறேன். எப்போவுமே ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் எரியிற ஸ்மெல்லு வரும் வண்டி ஓட்டும்போது. வண்டியும் கொஞ்சம் டைட்டாக போவோம். இந்த சென்டர் ஜாயிண்ட் பேரிங் போயிடுச்சுன்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்டோட பேரிங்க அவுட்ரு கப்பை ரப்பர் மட்டும் நான் எடுத்துகிட்டேன், வைப்ரேஷன் ரப்பரை. இந்த ரப்பர் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரொட்டேஷன் ஆகலை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டஸ்ட் ஸ்லீவ் வரும். இந்த ஸ்லீவை நான் எடுக்கிறேன். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேரிங்கை வெளியே எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஸ்லீவை நீங்கள் வெட்ரமில் தட்டினீங்கன்னாவே போதும். அதேமாதிரி பேரிங்கை நீங்கள் தட்டி எடுங்க. எப்போ நீங்கள் தட்டும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டைங்களை வச்சு தட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு தட்டும்போது பார்த்தீங்கன்னா இதில் வர ஒரு லூப்ரிகேட்டிங் ஸ்லீவ் போயிடும். அதனால் எப்போ தட்டும்போதும் உங்களுக்கு பார்த்து தட்டுங்க. இப்போ நான் இதை எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு புது பேரிங் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது மகேந்திராவோட ஒரிஜினல் பேரிங்கை நான் போடுறேன். இதோட ரேட்டு பாருங்கள்.
இதே பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கார்பியோக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சேம் தான். ஆனால் ஸ்கார்பியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்ரு ப்ராக்கெட் மட்டும் கொஞ்சம் மாறும். இப்போ இந்த பேரிங்கை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு பிராண்டட் தான் நான் போடுறேன். இப்போவுமே இந்த பேரிங்கை நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேரிங்கோட கப்பு டஸ்ட் கப்பு எல்லாமே டிஸ்மேண்டிங் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இதை பேரிங்கை நீங்கள் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் தான் லோடு கொடுக்கணும், அவுட்டர் லோடு கொடுக்கக்கூடாது. இப்போ நான் இந்த பேரிங்கை உங்களுக்கு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு உங்களுக்கு அசம்பிள் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த புது பேரிங்கை நான் உங்களுக்கு பிரிச்சிருக்கேன். ஏன்னா இது சீல் தனியாக எல்லாமே தனியாக பிரிச்சிருக்கேன். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணுறேன். இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 6207 தான் வரும், அதுதான் இதோட பேரிங் நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக டாட்டா சுமோ, உங்களுக்கு ஜைலோ எல்லா வண்டிக்கும் இது உங்களுக்கு காமனாக வரும். ஸ்கார்பியோக்கு இன்னொரு வாட்டி சொல்லேன், இதோட பேரிங்கோட நம்பர் வந்து 6207. இப்போ நான் இதை உங்களுக்கு பேரிங்கை ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே பேரிங்கை வந்து நீங்கள் அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் அடிக்கக்கூடாது, சென்டர் தான் அடிக்கிறோம். ஏன்னா சென்டர் ஷாஃப்ட்டில் தான் உங்களுக்கு இறங்குறதுனால சென்டர் அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பேரிங்கை டேமேஜ் ஆகாமல் இருக்கும். எப்போவுமே நீங்கள் அது அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீஸ்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜாயிண்ட்டை க்ளீன் பண்ணிட்டேன். எப்போவுமே இதோட இந்த மில்லிங் வந்து எது கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் மில்லிங், யோக்கன் மில்லிங் வந்து உங்களுக்கு மூவிங் ஆகுதான். நீங்கள் க்ரீஸ் அடிக்கலைன்னா கூட ஒன்றும் ஆகாது. ஏன்னா இப்போ க்ரீஸ் அடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு இது ஃபங்க்ஷன் ஆகும். இது தேஞ்சி போச்சுன்னா என்னென்னா உங்களுக்கு கிளச்சி விடும்போதெல்லாம் உங்களுக்கு கலக்கு கலக்குன்னு இடிக்கும். இப்போ நான் பேரிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேரிங்கில் உட்கார்ற இடம்லாம் கொஞ்சம் எமரி போட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் பேரிங்கை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இந்த மாதிரி பேரிங்கை நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உள்ளே கொஞ்சம் க்ரீஸ்லாம் பேக் பண்ணிக்கங்க அந்த பேரிங்கில். இப்போ அதேமாதிரி உங்களுக்கு பேரிங்கை அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் தான் அடிக்கணும். இந்த மாதிரி பைப்பில் ஒன்று வச்சு நீங்கள் சென்டரை அடிக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை உங்களுக்கு அடிச்சு ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேரிங்கை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா மேலே நான் க்ரீஸ் போட்டேன். அதேமாதிரி இப்போ இந்த ஸ்லீவ் போடுறேன். இதை போடும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதோட ஸ்டெப் இருக்கும், அந்த ஸ்டெப்பு கரெக்டாக போடுங்க. ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு மேலே இருக்கிற ரப்பரை வந்து உங்களுக்கு ஸ்டெடி பண்ணும். இப்போ நான் இது கரெக்டாக இருக்குது, இப்போ நான் இதை அடிக்கிறேன். அதேமாதிரி இது அஸ்ட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஸ்லீவ் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் ஜாயிண்டோட ப்ராக்கெட் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட ஜாயிண்டோட அலைமெண்ட் காட்டுறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்டை நீங்கள் வண்டியில் ஃபிட் பண்ணுறது, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த எண்டு பார்த்தீங்க இதே உங்களுக்கு பொசிஷனில் தான் இருக்கணும். இந்த பாருங்கள், இதே பொசிஷனில் உங்களுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஜாயிண்டை உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரே டைமில் மூணு ஷாஃப்ட்டை வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும். இது மாறி மாறி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு மாதிரியே இன்னொரு மாதிரியும் உங்களுக்கு சுத்தம், அப்போ உங்களுக்கு வைப்ரேஷன் வரும். எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். அதேமாதிரி சென்டர் ஜாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு நீங்கள் டைட் பண்ணாதீங்க. ரெண்டு ஜாயிண்ட்டை லாஸ்ட்டில் மாட்டிட்டு கடைசியில் உங்களுக்கு அந்த ரன்னிங்கோட அலைன்மெண்ட்லாம் உங்களுக்கு கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்டரை டைட் பண்ணுங்கள். இப்போ நான் ஜாயிண்ட்டை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே உங்களுக்கு ஜாயிண்ட் நீங்கள் ரெண்டு கார்னர் டைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ரொட்டேஷன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டரோட மவுண்டிங் போல்டில் நீங்கள் டைட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக சுற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்க நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதோட செட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சென்டர் ஜாயிண்ட்டை டைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஜினோட ட்ரெயின் ப்ளக்கை தான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் ட்ரை ஆயிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு ஆயில் ட்ரைனேட் போடுறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் ஃபில்டரை நான் ஃபிட் பண்ணுறேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் ஃபில்டரில் கொஞ்சம் ஆயில் போட்டுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஃபில்டரோட ஓரிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் டைட் பண்ணும்போது ஓரிங் உங்களுக்கு மாட்டி உங்களுக்கு கட்டாயிடும். இப்போ நான் உங்களுக்கு ஆயில் ஃபில்டர் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆயில் ஃபில் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜைலோட மேக்ஸிமம் ஃபியோ ஆயில் தான் நான் இப்போ போடுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் வரும். இதோட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,000ன்றது ஒரு 1,000-1,500 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டினா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் தான் உங்களுக்கு கம்பெனியோட ரெக்கமெண்டட். இப்போ இந்த ஆயிலோட இதுவே பாருங்கள், இந்த வண்டியில் பேனட்லேயே இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இதிலே போட்டிருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா F2 கூட இருக்குது, அது சில்வர் கலரில் வரும். இப்போ இந்த ஆயில் தான் நான் இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஆயில் ஃபில் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஜைலோட ஏர் ஃபில்டர் ஒரிஜினல் போட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு சர்வீஸ் ஒரு வாட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதேமாதிரி நீங்கள் ஒரு சர்வீஸ் இதை கழட்டி க்ளீன் பண்ணுங்கள். இப்போ நான் இதை க்ளீன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 mm மலைக்கு தான் வரும். இப்போ நான் ஏர் ஃபில்டர் அசம்பிளி லூஸ் பண்ணுறேன். அதேமாதிரி ஏர் ஃபில்டர் அசம்பிளி நீங்கள் எப்போவுமே ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வர மேப் சென்சார் வரும். சென்சாரை நீங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு போடுங்க. இப்போ நான் உங்களுக்கு சென்சாரையும் உங்கள் ஏர் ஃபில்டரையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நீங்கள் இதை ஃபில்டர் சேஞ்ச் பண்ணினா கூட இது சுத்தமாக க்ளீன் பண்ணி போடுங்க. அதேமாதிரி இது உள்ள இருக்கிற பாஞ்சி வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பிச்சுக்குதுனா கூட உங்களுக்கு அது போய் இங்கே சென்சாரில் வந்து பிளாக் ஆகும். இந்த சென்சார் வந்து எது கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது மேப் சென்சார் சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IAT சென்சார் சொல்லுவாங்க. மேப் சென்சார்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காற்று வந்து உள்ளே போகுதுன்றதை கால்குலேஷன் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பின் வரும். 3 பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ECM வந்து ஒரு 5 வோல்ட் கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிக்னல் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சென்சார் வந்து உங்கள்கிட்ட ஏர் டெம்பரேச்சர் சென்சார் ஒன்று வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மைனஸ் வரும். எப்போவுமே அந்த சென்சார் வந்து உங்களுக்கு இந்த ஹீட் பண்ணியே இருக்கும். அது போகிற ஏர் வந்து அதை கூலிங் பண்ணும்போது அந்த அதோட மெஷர்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு ECM எவ்வளோ காற்று உள்ளே போகுதுன்னு தெரியும்.
இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். அதனால் எப்போவுமே இதை பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் போடும்போது ஸ்ப்ரே ஆச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணி போடுங்க. இதை வந்து நீங்கள் பெட்ரோல் டீசலோ எதுலேயுமே நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது. அப்படி க்ளீன் பண்ணிங்களா இந்த சென்சார் போயிடும். இப்போ நான் இந்த சென்சாரை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டர் ஜாயிண்ட் பேரிங்க ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஓட்டி பார்க்குறேன். இப்போ எதுவும் வைப்ரேஷன்லாம் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அதேமாரி உங்களுக்கு ஒரு இந்த ஸ்பீடில் போகும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் வரும் வண்டிக்குள்ளவே. இப்போ அந்த நாய்ஸ்லாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜைலோ D4 நான் சென்டர் ஜாயிண்ட் பேரிங் அசம்பிளாக நான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் சேஞ்சும் ஒர்க்காக நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஜாயிண்ட் பேரிங்கை நீங்கள் அது உங்கள் லைஃப் வரணுன்னா நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் மழை டைமில் இல்லை உங்களுக்கு தண்ணியில் போகும்போது அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கேனை வச்சு ரெண்டு சைடு பேரிங்கோட இந்த சைடு அந்த சைடும் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆயில் பம்ப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது. அதேமாதிரி ஒரு ஒரு ஜாயிண்ட் ஸ்டாருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் கேனில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஆயில் அடிச்சு விட்டிங்கன்னா அந்த மழை தண்ணி அதில் ஒட்டாது. அப்போ உங்களுக்கு ஆயில் ஜாயிண்ட் ஸ்டாரும் உங்களுக்கு போகிற கம்ப்ளைண்ட்டாக வராது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் ஸ்டாருக்கு மொத்தம் 4 நிப்பல் வரும். அதாவது 3 ஸ்டாருக்கும் ஒரு ஒரு நிப்பல் வரும். சென்ட்ரில் யோக் மில்லிங்க்கும் வந்து 1 நிப்பல் வரும். எப்போவுமே நீங்கள் கிரீஸ் இது எப்போவுமே கிரீஸ் அடிச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் ஸ்டார் கூட போகாது. அதேமாரி சென்டர் ஜாயிண்ட் பேரிங்கை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது அது எதுவும் ஒரு கம்ப்ளைண்ட் வராது. இந்த மழையில் போயிட்டு வந்து நீங்கள் அப்படியே வண்டி திருப்பி நீங்கள் ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த தண்ணி வந்து உள்ளே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஜாயிண்ட்டோட பைப்லாம் வந்து ஓவர் ஹீட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் அதிலேயே வந்து நீங்கள் திருப்பியும் மழை தண்ணியில் போனோன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பேரிங் உள்ள தண்ணி ஏறும். அப்படியே நம்ம தொடர்ந்து ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஜாயிண்ட் பேரிங் போயிடும். இப்படி தான் இந்த வண்டியில் உங்களுக்கு பேரிங்கை புது பேரிங்கை சேஞ்ச் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.